சித்திரையில் தரிசனம் டாக்டர் பாபாஜி மாமகரிஷி சொல்லப்பட்டார்கள். ஒரு ஆத்ம ஐக்கியம் கொண்ட மங்கள் உருவச் சேர்ந்த தினசரி உயிரிமம் போட்டு தானும் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்ந்து விதமாக பிறருக்கும் எடுத்து சென்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஈசாவசி உபநிடத்தின் நிலையிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். தான் அறிந்தவற்றை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்ற நிலையிலே நாம் அறிந்தவற்றை கண்டிப்பாக பிறருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு ஈச்சல் கற்றுக் கொடுப்பது தவறு கிடையாது. கண்டிப்பாக கற்றுக்கொள்பவர் முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்போவராக இருந்துதான் ஆக வேண்டும். காரணம் அவருக்கு தண்ணீரில் மூழ்கி விடுவோமோ என்ற பயம் இருக்கும். இந்த பயம் மேல்நிலையாக இல்லாமல் மேல்நிலையிலிருந்து கீழ்நோக்கி செல்கின்ற விதமாக செல்கின்ற காரணத்தால் தான் அதிகமான பய உணர்வு வரும்பொழுது இருதயம் சூட்சும நிலையிலும் ஸ்தூல நிலையிலும் வேகமாக துடிக்கின்ற நிலையில் உண்டாகி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு சின்னிருப்பை மிக பெரிய அளவாக இருந்தாலும் கூட அந்த சின்னிருப்பைய சுருங்கி விடுகின்ற தன்மையாக இந்த பய உணர்வின் தன்மையிலே செல்விடுகின்ற காரணத்தால் தான் வயது ஏற ஏற மரண பயம் வருகின்ற காரணத்தால் தான் பலரும் வயதாகின்ற ஒரு காலம் அந்த இயக்கம் முதுமை தனிமை இவற்றை எடுக்கின்ற காரணத்துடன் நின்றுவிட்டால் பரவாயில்லை, உடல் இவற்றை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் மனதிற்கு அதை கொடுக்கின்ற நிலை வரும் பொழுது இந்த மனம் எங்கெங்கும் ஆடுகின்ற மனமாக இருக்கிறது, ஓடுகின்ற மனமாக இருக்கிறது. மனம் நல்ல நிலையிலே ஆடும் பொழுது அது நீச்சல் கற்றுக் கொடுத்தது தவறு கிடையாது, அதில் அதிக பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த பய உணர்வு தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணிற்கான சிறப்பை கூடுதலான அதை பிடிக்கின்ற தன்மையாக இருந்தாலும் கூட அது சுருங்கி விடுகின்ற தன்மையாக மாறி நம்ம அறியாமல் அதிகமான பயம் வரும்பொழுது சிறுவர்களாக இருக்கும் பொழுது அறிவின் மனதில் தெளிவற்ற காரணம் இருப்பதால் ஒரு ஆசிரியர் ஒரு சிறுவனை கண்டிக்கிற நிலையிலேயே அவனுடைய சிறுநீரகப்பை சுருங்கி அதிகமாக சுருங்கி சிறுநீர் வெளியேறுகின்ற தன்மையாக எல்லாம் செயல்படக்கூடிய தன்மை. இந்த பய உணர்வு என்ற தன்மையை முழுமையாக இந்த உலகத்திற்கு விஷம் என்ற தன்மையாக கொடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தின் மொத்த ஆதிக்க சக்தி இந்த பூமி உருவாகிய போது இந்த பூமியிலே துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றோடு ஒன்று மோதி சென்று இவ்வாறு கரும்புகையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மண்டலமாகி பிறகு அதுவே ஒரு உருவமாக பூமியாக உருவெடுத்து பின்பு விஞ்ஞானிகள் சொல்வது போல் இந்த பூமியில் அக்னி இருந்தது, எரிந்து கொண்டே இருந்தது, பிறகு மழை பொழிந்தது, பிறகு அந்த மலையில் அக்னியாக இருந்த நெருப்பின் தன்மையெல்லாம் மாறி மலைகளும் இந்த பூமி எங்கும் அதிகமான மழை பெய்து கடலாக மாறியது என்று சொல்வார்கள். இந்த கடலாக மாறிய நிலையிலே இந்த விஞ்ஞானத்திற்கு கிடைத்த முதல் ரசாயனம் கால்சியம் கார்பனேட் என்ற இதுதான். பூமி எங்கும் கடலிலே இருந்து இதுதான் நமது உடலிலும் இருக்கிறது. இந்த கால்சியம் சுண்ணாம்பாக இருக்கிறது. இந்த கரிப்பொருள் உடம்பெங்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த கரிப்பொருளின் உள்ளே இரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு நிறம் செம்மண் அயனாக்சைடு நிறைந்திருக்கு. இந்த இப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பதுதான் செவ்வாய் கிரகமாக இருக்கிறது. ஆக இந்த சுவாதி என்பது வானத்து நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் எளிதாக தொடர்பு கொள்ள கூடிய தூரத்தில் இருந்தாலும் கூட பூமியில் இருந்துதான் செவ்வாய்க்கு இதன் தொடர்வடிகள் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே சுவாதியும் செவ்வாயும் சந்திக்கின்ற நிலையாகத்தான் பூமியின் உருத்தோட்டம் கருத்தோட்டம் இருக்கிறது. இந்த கால்சியம் கார்பனேட் என்பது அண்டத்திலிருந்து பிண்டம் தோன்றியது. இந்த அண்டத்தை முட்டை என்று சொல்வார்கள். பிண்டமும் உருண்டை வடிவத்தில் வைக்கக்கூடிய நிலை இருக்கின்ற காரணத்தால் தான் மாணிக்கவாச ஆலயத்திலே இனிப்பான வட்டமான பதார்த்தங்களை வைத்து இறைவனை வணங்குகின்ற தன்மையாக அது இறைவனுக்கு சென்றால் இறைவனுக்கு சென்றால் அது தேவி நிலைகளாகட்டும் மகாதேவி நிலைகளாகட்டும் சகாதேவி நிலைகளாகட்டும் சிவதேவி நிலைகளாகட்டும் விஷ்ணு தேவி நிலைகளாகட்டும் மாயாதேவி நிலைகளாகட்டும் சூரியனுடன் இந்த சாயாதேவி நிலைகளாகட்டும் அல்லது காயத்திலே அது காயாதேவியாக மாறட்டும் என்றெல்லாம் பல்வேறு நிலைகள் அலைகளில் செல்கின்ற தன்மையாக செயல்பட்டாலும் சரி அல்லது ஆவி நிலைகளாக மாறி இந்த ஆவி நிலைகளின் தாக்கத்தின் நிலையிலே சென்று இந்த உடல் எடுத்த நிலை பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுத்தது ஆக பிரபஞ்சம்
பிரபஞ்சத்திற்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், யார் எப்பொழுது இந்த பூமியில் வசிக்க வேண்டும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வசிக்க வேண்டும் என்பதெல்லாம் பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. பஞ்சபூத சக்திகள் ஆகாயமங்கள் மீக்க மரணிந்து ஓமன்ற நாயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த பஞ்சபூதத்திற்கும் ஓமன்ற நாயத்திற்கும் இடையே ஏழு வண்ணக்குதிர்கள் என்ற நிலையிலே செல்விடுகின்ற தன்மை தான் ஏழு வர்ணக்கிற உடலில் ஏழு தாதுக்களாக இருக்கின்றன. ஆக இந்த பய உணர்வை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையாக உடலில் இருக்கக்கூடிய உப்பு நீர் தான் இந்த பய உணர்வாக வெளியேறுகின்ற தன்மையின் எல்லையிலே உள்வாங்கக்கூடிய பிரபஞ்ச வட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பய உணர்வின் தன்மையை உள்வாங்கும் பொழுது ஒவ்வொரு உடலிலுமே செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இந்த சுவாதி இருக்கு. இவையெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய கடலுடன் செயல்பட்டு இந்த பூமியிலே முத்துக்கள் பவளங்கள் என்ற பாறைகளை இந்த பூமியிலே முதலில் உருவான பொழுது இதுதான் மனித உடலிலே வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்களாக இருந்து இந்த உடலை இயக்குகின்ற தன்மையாக இருக்கிறது. வெள்ளை என்பது சூரியனுடைய பாதரச கதிர்கள், சிகப்பு என்பது வானத்திலே சூட்சும நிலையாக இருந்தாலும் கூட இந்த பூமியிலே அது காவிக்கல்லாக இருக்கிறது. இதுவே ரெட்சி என்ற தன்மையாக மாறி அங்கேயும் மைனாகமலை என்று சொல்லக்கூடிய இந்தியாவிற்கு விலங்கிலே எவ்வாறு ஒரு பாறை இருக்கிறதோ அதே போல இந்த அஞ்சனக்கல் என்ற தன்மை பாதாள அஞ்சனக்கல்லாக மேலே விளங்கிய தன்மையாக அந்த ரெட்சி என்ற நிலையிலே சிவன் என்று சொல்லக்கூடிய சிவந்தவன் அங்கே இருக்கிறார். ஆக சுவாதி என்பது இந்த ஜாதக ரீதியாக துலாம் என்ற ராசியிலே வருகிறது. இந்த துலாம் என்பது தராசாக இருக்கிறது. இந்த சுலாம் என்ற நிலையை இந்த சமநிலை தன்மையை எல்லோரும் எப்பொழுது இருக்கிறார்கள், அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது, முடிமேல் முடியை பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இழுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு முக்கியமான முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு நல்ல தீர்வை தருமா விடுவை தருமா என்றெல்லாம் எதிர்பார்க்கின்ற தன்மைகள் நமக்குள்ளே உருவாகிறது. அந்த இடைக்காலத்திலே இந்த சுவாதியில் நீந்தக்கூடிய தன்மையும் சமீபத்திலே எனக்கு ஏற்பட்டது. உடல் பரிசோதனை அது அறுவை சிகிச்சைக்கு செல்லுமா அல்லது அளவை சிகிச்சை என்று சொல்கின்ற நிலையிலே மேலிருந்த நிலையிலேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை மேல்நோக்கிலேயே சரி செய்து விடலாம் என்று ஆள்நோக்கிலே சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தன்மை இருக்குமா என்பதெல்லாம் தீர்மானிப்பதற்கான ஒரு கால அளவு ஏறத்தாழ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்தது. அப்போது இந்த பய உணர்வின் தன்மை எனக்குள் தூண்டப்பட்டு உடலுக்குள்ளேயும் இந்த ஏழு கடல்கள் இருக்கின்றன. இந்த ஏழு சூரிய குதிரைகள் உடலில் ஏழு கடல்களாக இருக்கின்றன. இந்த ஏழு கடல்கள் வெப்பத்திலிருந்து பூமியில் நீராக மாறியது என்று விஞ்ஞானம் கூறியது. ஆனால் வானத்தின் நிலையிலே இந்த தண்ணீரில் இருந்துதான் இந்த சப்தரிசி மண்டலம் சப்த நாகமண்டலமாக சூரியனுக்கு பின்னால் இருந்து ஒளியை தரக்கூடிய தன்மையாக இருக்குது. ஆக இந்த ஒளி இந்த நீர் என்பது வெளிச்சம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதிலே இருக்கிற மகரம் என்றால் தண்ணீர் சக்தி, இம் என்பது நீர் சக்திக்கான மந்திரமாக இருக்கிறது, ரம்லம் எம்பம் அம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபதி சக்தியிலே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற தன்மையின் தன்மையிலே. ஆனால் அந்த வானம் சமநிலை தன்மையிலும் இருக்கிறது, எல்லாமே சமமாக இருக்கிறது, தண்ணீர் மண்ணையும் இங்கே ஒளித்தரக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. அது தீயினால் இருந்த ஆவியாகட்டும், மண்ணெண்ணை ஊற்றி இருந்த ஆவியாக இருக்கட்டும், தூக்குப்பட்டு இருந்த ஆவியாக இருக்கட்டும், ரயிலில் அடிபட்டு இருந்த ஆவியாக இருக்கட்டும், அல்லது வானங்களில் சென்று இருந்த ஆவியாக இருக்கட்டும், அந்த இடத்தின் தன்மையிலே அந்த தாக்கத்தின் தன்மை நின்று பௌர்ணமி அமாவாசை போன்ற நாள் இல்லை பல்வேறு நிலையிலே நடத்தி கொண்டிருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறினாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மகிழ்ச்சி கொள்கிறார். ஆக பௌர்ணமியும் அமாவாசையும் ஒவ்வொரு நாளும் வருகிறது. ஆக சூரியனுடைய உச்சிப்பொழுது வருகிறது, நிலவுக்குமான ஒரு உச்சிப்பொழுது நடைமுறையிலே வருகிறது. ஆக பகல் 12 மணி, இரவு 12 மணி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கான 1 என்ற எண்ணும் சந்திரனுக்கான 2 என்ற எண்ணும் சேர்ந்துதான் 3 இவையை முச்சக்தியாக வாதபித்த சிலேட்டமாக நீர் வாயு காற்றாக நீர் வாயு நிலம் என்ற தன்மையிலோ அல்லது அக்னியிலிருந்து செயல்படக்கூடிய தன்மையிலோ 4 3 நிலைகளாகிய முக்கோண வட்டமாகி இந்த மூலப்பதிவிட முக்கோண வட்டம் என்று சொல்கிறன. இதுவே சிவலிங்க பீடமாகி புற்றின் நிலைகளாக இருக்கின்ற தன்மையை மாறி சிவன்களிலே உடுக்கியாகவும் இருக்கின்ற தன்மை இருக்கிறது. இந்த முக்கோணத்தை தண்டிக்கிறது. இந்த ரகசியம் பூமிக்குள்ளும் நடந்து கொண்டே இருக்கிறது. பூமிக்கிலே உறிஞ்சுகின்ற தன்மையும் ஊதுகின்ற தன்மையுமாக இமயமில் இருக்கக்கூடிய பனிக்கடல் நீர் கடலிலே உருகி உலகை சமநிலைப்படுத்தினாலும் கூட நிலமும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்றே பூமிக்கடலிலும் ஒரு நீரோட்டம் குற்றாலத்திற்கு வருகிறது. அது மீண்டும் கடலுக்குள் சென்று விட்டால் கடல் பொங்கி இமயமலையை முழுகக்கூடிய அளவிற்கு போகவிடக்கூடாது என்பதற்காக அகத்தின் இயக்கத்தில் சென்று அகத்தியை அறிந்து
தன்னது வலதுகால் பெரியவர்களே இந்த உலகத்தை சமப்படுத்தக்கூடிய தன்னால் அவன் எடுத்துக்கொண்டான். அங்கே ஐந்து அறிவினிலேயே ஐந்து அறிவியாக்கினான். தான் புலியாக மாறினிலேயே புலியாக மாற்றினான். குங்குமம் கடலாக மாற்றி எப்பொழுதெல்லாம் அங்கே நீர் சக்தி ஆற்றல் வருகிறதோ அவற்றை சூட்சமாக அருவியாக அருவியாக மாற்றி தண்ணீராக முழுமையாக வெளியேற்றாமல் அதையே நீராவியாக மாற்றி வானத்திலே மேகமாக்கி அதே சிலவற்றை புய்கற்பமாக்கி சிலவற்றை நீர்க்கற்பமாக்கி கடலிலே பெய்கின்ற மழையாக மாற்றிக்கூட அல்லது பாலைவனத்திலே பெய்கின்ற மழையாக மாற்றி உலகை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை இயற்கை தானாகவே செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு சித்தர்களின் சூட்சும சக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாக இருக்காது. ஆக மனிதனிடம் ஒரு சமநிலைத்தன்மை வருவதற்கு மனதுக்குள்ளே ஒரு போர் நடக்க வேண்டியிருக்கிறது. அது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற எண்ணங்களின் தாக்கத்தை நமக்கு கொடுப்பதின் காரணத்தால் தான் பகவத்கீதையே போர்க்களத்திலே இருந்தது. அங்கே உச்சிக்கிளை கொடியிலே ஆஞ்சநேயன் இருந்தான். அங்கே சர்ப்பக்குடியாக எதிர்ப்படைகள் இருந்தன. மலை உச்சியிலே பார்பார்கள் என்று சொல்லக்கூடிய சாம் இருந்தான். சாமல தேவியாக அவர் அந்த இடத்தை தொட்டி காட்டப்பட்டது. இவையெல்லாம் தாலாந்தன் சுட்டி காட்டப்பட்டது. அங்கே வெண்ணிடப்பாவை என்ற நிலையிலே இந்த கரிசலாங்கனி என்று சொல்லக்கூடிய நிலையில் தன்மை சூரிய சக்தியாக மாறக்கூடிய ஆற்றலின் தன்மை பரியாரக்கல்லாக மாறுகிறது. மேல்நிலையிலே இது ஆழ்நிலையிலே இதுவே காவிக்கல்லாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பரியாரக்கல் அஞ்சனக்கல் காவிக்கல் நிலையிலே உலக ரகசியத்தினை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கரிநாள் என்று சொல்லக்கூடிய நிலை கார்த்திகையிலும் வருகிறது. முருகன் அக்கினியில் அவதரிக்கிறார். இந்த நீர் சக்தி தாமரை மலையில் வாங்கக்கூடியதாக தண்ணீர் ஈர்த்துக் கொள்கின்ற என்ற தன்மையில்தான் இந்த முருகனிடமும் சுவாதியுடன் சம்பந்தப்பட்ட நிலைகளாக இருக்கிறான். எனவேதான் முருகன் வாதம் செய்கிறான். வாதிட்டு இந்த சு என்று சொல்லக்கூடிய நிலை இச்சென்ற நிலை உகாரம் என்ற உளுந்தின் நிலையாக இந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய இருதயத்தின் துடிப்பாக இருக்கிறது. இதுவே உயிர் சக்தி இயக்கமாக இருக்கிறது. இதுவே நாவல் பழமாகவும் பூமியில் இருக்கிறது. ஆத்மாவைப் போல இந்த ஆத்மா சிவந்த ஊதா நிறம் சுருதாகவும் சிவப்பும் கலந்த பனிய நிறமாக இருக்கிறது. இந்த இதயக்கத்தின் ரகசியம் பிடரிக்கனிலே சூரியனாக எழுகின்ற தன்மை இருக்கிறது. இந்த சூரிய ரசிகள் 101 ரஜினிகளாக இதயத்தை சுற்றி இருக்கின்ற தன்மைகளும் அங்கே வருகிறது. ஆக ஒரு முட்டையின் ஓடு எவ்வாறு இருக்கிறது, இதுவே சுவாதி நட்சத்திரத்தின் ரசாயன பொருளாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கிடையே இருக்கிறது. சுவாதியில்தான் சுற்றுக்குள்ளே முத்து போகிறது. இந்த சுவாதி நட்சத்திரம் இயக்கம் இரண்டு நிலையிலே இருக்கிறது. அதனுடைய சுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வலது காது இடது பக்க இடது காதிலே நத்தை இளம் என்று ஒன்று இருக்கிறது. இவர்களுக்கான மூலிகை நத்தைச்சூரி மூலிகையாக இருக்கிறது. எல்லா முட்டைகளின் ஓடுகளாக இருக்கிறது. இந்த ஆடி மாசம் சர்ப்பங்கள் ஆவணியிலே முட்டையிட்டு அடையாக்கக்கூடிய தன்மையாக செலவிடக்கூடிய தன்மையாக சர்ப்பங்கள் நினைச்சரிக்கை நடத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. ராஜநாயகங்களின் இணைப்பிலே திருப்பதி ஏழ்மையான் என்று சொல்லக்கூடிய பெருமாள் விஸ்வரூபமாக ஆயுதம் தொகுதியிலிருந்து ஆற்றலை கொடுத்து கொடுத்து எடுத்து செல்கின்ற நிலையாக ஒரு இணைப்பு அங்கே வருகிறது. அபிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர ஒன்றில் அடுகின்ற தன்மையாக அவர் அங்கே இருக்கிறார். ஆக ஒரு ஆழ்நிலையிலேயே நம்ம ஆழ்த்தி வைக்கக்கூடிய தன்மை இந்த சுவாதிக்கு இருக்கிறது. ஆழ்நிலை என்பது நடைமுறை வாழ்க்கையாக இருக்காது. நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதற்கு சாத்தியமில்லை. நீச்சல் பழகலாம், தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருக்க முடியாது. மேல்நிலைக்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். மேல்நிலை இயக்கங்கள் வேறு, ஆழ்நிலை இயக்கங்கள் வேறு. தண்ணீரின் மேல்நிலை இயக்கங்கள் குளிர்ச்சியாக இருந்தால் உள்ளே வெப்பமாக இருக்கிறது, உள்ளே குளிர்ச்சியாக இருந்தால் மேலே வெப்பமாக இருக்கிறது என்பதுதான் நீர்த்தத்துவமாகவும் இருக்கிறது. இந்த தண்ணீரில் கனநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த கனநீர் அணுக்களை வெடித்து உடலில் இருக்கக்கூடிய திசைகளை சிதைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள கனநீரை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சுவாதிக்கு இருக்கிறது. எவ்வாறு மென்மையும் இறுக்கமும் வைரத்தன்மையும் கன்னத்தன்மை கொண்டதாக ஒரு வயிறு இருக்கிறது சுக்கிரனின் தன்மையில் அப்படிப்பட்ட நிலைகளும் இதனுடன் சேர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆக சுவாதி என்பது ஒரு மதிப்பில் புனையாக இருக்கிறது. கேட்டால் அந்த வாளாக இருக்கிறது. கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய நிலையாக ஒரு பிரபுவாகவும் இருக்கிறது, பிச்சைக்காரனாகவும் இருக்கிறது. எவ்வாறு சூரியன் வானத்தில் நோக்கியது உச்சிப்பொழுதை சந்திக்கும் நிலையில் அது உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறது, பிறகு தாழ்ந்த நிலைக்கு மாறுகிறது. ஆக வளர்பதி தேவை என்பது சூரியனுடைய ஒளிகளுக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த உச்சிக்கால பொழுது என்பது இரவிலும் சரி பகலிலும் சரி மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது.
ஆக பகல் பொழுதிலே, இந்த உச்சிக்கால பொழுதிலே முன் முன் அரை மணி நேரம் பின் அரை மணி நேரம் குளிர்ந்த நீரை அருந்துவதை விட்டுவிட வேண்டும். ஆக இரவு பொழுதிலே சர்வ நிச்சயமாக இந்த நடுநிசி புள்ளிலே குளித்து எழுகின்ற கந்தர்வர்கள், தேவதைகள், அறம்பேறு உலகமெல்லாம் இந்த சுவாதி என்ற நிலையின் வழித்தொடையில்தான் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய நீர்சக்தி ஆற்றலை இந்த செவ்வாயின் தன்மையை எடுக்க முடியும். நேரடியாக சென்று எடுக்க முடியாது. செவ்வாய் ஞானகரனாக இருக்கிற அந்த தன்மையில் செயல்படுகின்ற காரணத்தால் தான் அந்த மின்னல், அந்த ஒளி தீட்டு இப்ப வானத்திலே நடனமாடி ஒரு சப்தங்கள் வருகிறதோ ஒரு நடனத்திற்கு சப்தமும் வேண்டியிருக்கிறது. உடல் ஒளி அந்த சப்தத்தை கேட்டு எவ்வாறு உடல் ஒளியெல்லாம் நாகங்களாக இருக்கின்றன, எவ்வாறு மகிழ் இசைக்கு நாகங்கள் ஆடுகின்றதோ அதே போல இந்த சுரக்காய் என்ற தன்மையிலே உடலிலே நீர் சக்தியை சுரக்க வைக்கக்கூடிய தன்மையும் தேவையாக இருக்கிறது. ஆக இசைந்த வரம் அங்கே வருகிறது. இந்த இசைந்த வரம் உகாரம் என்ற இறுதி திருப்பி சரிபண்ண வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது சு என்ற எழுத்து அங்கே வருகிறது. இதுவே சுரக்காயாக இருக்கிறது. இதுவே சுந்தரம் என்ற அழகின் தன்மையை கொடுக்கக்கூடிய சுதிரேஜ பெருமாளாகவும் அழகமலையிலே இருக்கிறார். இதுவே இப் என்ற நட்சத்திர ஆற்றல் சக்தி கொண்டு யானையின் பிள்ளையில் இருக்கக்கூடிய ஓம் என்ற நாளமாக சூரிய சுத்தமாக இருந்து, இதுவே இகாரம் என்ற தன்மையாக வெளிப்பட்டு ரம் என்ற தன்மையிலே பூமியின் அதிர்வுகளாக வெளிப்படும் பொழுது அங்கே சுப்பிரமணியம் என்ற வார்த்தை வருகிறது. இவையெல்லாம் பெருங்குடன் சம்பந்தப்பட்ட இயக்கத்தின் தன்மையாக எம் என்ற வார்த்தை அக்கினிக்குள்ள மந்திரமாகும். ரம் லம் எம் வம் அம் நமச்சிவாய. ஆக இந்த யாகசாலையிலே சுப்பிரமணியம் 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 என்ற மூன்று வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு காரணம் இவற்றின் பிணைப்பு இணைப்பு உலகத்தின் ஆதி அந்த நிலையிலே உணர்த்துவதற்காகத்தான் இதை காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த நீர்சக்தி ஆற்றல் கரையை தாண்டி வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை தீண்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே வெட்டிவேர் பயன்படுத்தப்பட்டது. இந்த வெட்டிவேர் நீர் எரிப்பை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக உடலில் இப்படிப்பட்ட வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் ஏங்கி தேங்கி முத்துக்களாகவோ பவளங்களாகவோ உடலுக்குள் மாறிவிடக்கூடாது என்பதும் சர்வநிச்சயமான உண்மை. முத்துக்களும் பவளங்களும் மேல்நிலையிலே ரசிக்கலாம், ஆழ்நிலையிலே கடலுக்குள் ரசிக்கலாம், உடலுக்குள் ரசிக்கலாமா, புசிக்கலாமா, வசிக்கலாமா என்பதெல்லாம் கேள்விகளாக இங்கே இல்லை. ஆக மிக 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 எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கிறது. எனவேதான் இதன் மதிமேல் பூனை என்று மகர்சிங்கை தொட்டு காட்டுகிறான். ஆக சுவாதியை பற்றி பல நிலங்களில் பல ஆடியோக்களை பேசியிருக்கிறோம். உலக நிலைகளுக்காக மனித நிலைகளுக்காக பேசக்கூடிய முதல் ஆடியோ இதுவாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எனவேதான் சுவாதி எல்லாவற்றிலும் பொருந்தும் என்று சொல்வார்கள். ஆக எதையும் இது தீர்மானிக்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தால் தான் அனைத்துடனும் இது ஒத்துப்போகக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆக மிக அற்புதமான ஆனந்தமான அதிசயமான ஒரு நல்ல பல நிலைகளை எடுத்துக்கொள்வதற்கும் அதை எடுத்து பிறருக்கு கொடுத்துக் கொள்வதற்குமான ஒரு வினாவாக இது இங்கே எழுந்துள்ளது. அது மகரிஷியின் காதிலும் விழுந்துள்ளது என்பது ஆச்சரியமான அதிசயமான நிலைகள் ஆகும். ஆக இத் என்ற தலைக்கு மேலே சுழக்கக்கூடிய வீசக்தி உலகம் முழுவதும் உலாவரக்கூடிய தன்மை இருக்கிறது. அது இம் என்ற நாதநிலையாக பூமிக்குள்ளே சூரியனை சுற்றி ஓ என்று ஆரம்பித்து இம் என்று அமைத்து இந்த பூமியையே உருவாக்கக்கூடிய தன்மையாக செயல்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. மகம் என்ற நட்சத்திரத்தின் ஆற்றல்களும் மகரம் என்ற நிலை இங்கே வருகிறது. திருவோணம் வானத்திற்கு பூமிக்குமாக இருக்கின்ற நட்சத்திரமாக இருக்கிறது. இவரது கரங்கள் பூமியை நோக்கி இருந்தால் பூமி சக்தியை இருக்கக்கூடிய கடற்தன்மையாகவும், வானத்தை நோக்கி இருந்தால் வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாயங்கங்கே இருக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த சுவாதி நிலையிலும் பல மனிதர்கள் உலகத்திலே படைக்கப்பட்டார்கள். ஆக இந்த பயம் என்பது உள்ளட்சமாக இருக்க வேண்டும். இதைத்தான் சொன்னார்கள், உள்ளட்சம் வேண்டும். இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உள்ளட்சத்தை நன்றியாக மாற்றி உயிர் என்ற தன்மையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மீட்பில் காண்பது அறிவு என்ற வழித்தொடர்களே, என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று சொன்னால் இந்த நன்றி நாய்களுக்குரியதாக இருக்கிறது. அது பெயரவர்களின் உலகமாக இருக்கிறது
இவையெல்லாம் சிந்தித்து சந்தித்து பார்க்க வேண்டிய, சிந்தித்தால் சந்திக்கலாம் மெய்ஞானத்தை என்ற வழித்தோடலே ஒரு குருநிலையிலே மகிழ்ச்சி நமக்கு தொட்டு காட்டுவார். காற்றாக மாறி நம் உடல் மீது அந்த ஆனந்த சக்தியாக பட்டு காட்டுவார். நீராக மாறி அந்த சத்தியநிலையை நமக்கு தீட்சைகளை கொடுக்கலாம். ஆக தாமரை இலையில் இருக்கக்கூடிய ஊசி காந்தங்கள் எவ்வாறு எல்லா முனையிலும் நின்று காந்த ஊசியிலே எவ்வாறு அதன் முனைகளில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட நிலைகளின் தன்மையிலே நம்மை மாற்றிக்கொண்டு ஏற்றிக்கொண்டு நம்முள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை போற்றி கொண்டு வாழ்வாங்கு வாழ்வாங்கு வையத்தில் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். குருவின்றி ஏதுமில்லை, அண்டம் என்ற கரியின்றி ஏதுமில்லை. இந்த உருவின்றி இந்த உலகில் எவரும் செயல்பட முடியாது என்ற காரணத்தால் தான் சித்தர்களும் பித்தர்களும் புத்தர்களும் ஆவிகளும் தெய்வீகளும் பாவிகளும் எல்லாம் பிரிதர் உடல் தேடி அறிந்து அந்த உடலுக்குள் இருந்து செயல்படுகின்ற தன்மையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் மகிழ்ச்சி காட்டியிருக்கிறார், ஊட்டியிருக்கிறார். நன்றி, 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 வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்கவே, வாழ்க. சித்திரல தரிசனம் டாக்டர் ஓவர்ஜி மாமகரிசி சிறப்பட்டார்கள். ஒரு ஆத்ம ஐக்கியம் கொண்ட மங்கள் உருவத்தை சேர்ந்த தினசரி உயிரிமம் போட்டு தானும் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்ந்து விதமாக பிறருக்கும் எடுத்துச் சொல்லி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே ஈசாவசி உபநிலத்த நிலையிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். தான் அறிந்தவற்றை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்ற நிலையிலே நாம் அறிந்தவற்றை கண்டிப்பாக பிறருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு ஈச்சல் கற்றுக் கொடுப்பது தவறு கிடையாது. கண்டிப்பாக கற்றுக்கொள்பவர்கள் முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்போவராக இருந்துதான் ஆக வேண்டும். காரணம் அவருக்கு தண்ணீரில் மூழ்கிவிடுவோமோ என்ற பயம் இருக்கும். இந்த பயம் மேல்நிலையாக